ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு காலையில் அது மட்டும் மத்தியானம் ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ இன்னைக்கு காலையில் வந்து மெஜாரிட்டியாக ஃபோர்த்து செமஸ்டருக்குரிய நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் ஸோ மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் அரியர் பேப்பர் வந்து இருக்கும் இந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஸோ எனக்கு எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு தந்த வீடியோ ஸோ நாளைக்கு ஒரு நாள் வந்து டைம் இருக்குது மண்டே எக்ஸாமுக்கு இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா நயன்த்தில் படிக்கிற ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஎஸ்பி இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் இருந்திருக்கும் இந்த எக்ஸாம்ஸில் மெஜாரிட்டி எல்லா பேப்பருமே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக கேட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு சப்டிஷன்ஸ் கொஸ்டின்ஸாக வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க அந்த பார்ட்ஸி மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதை வச்சு எதுவும் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ ஓரலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர ஃபோர்த்து செமஸ்டருக்குரிய எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி அவங்களுக்கு சப் டிவிஷன் கொஷின் தான் கேட்குறாங்க அதனால நீங்கள் அடுத்த டைம் படிக்கிறப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதிலே வந்து மல்டிப்பிளாக எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க நீ எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னா யாரை வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி எக்ஸாமை பற்றி நினைக்காமல் இருங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு வந்து மைண்ட் செட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாமும் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமில் நம்ம நல்லா பண்ணால் நினச்சிட்டு இருப்போம் அந்த எக்ஸாம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்துடும் அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தான் அந்த ரிசல்ட்டில் மார்க் வராமல் போயிடும் ஸோ அதனால் வந்து முடிஞ்சு போன எக்ஸாம் நினைக்காதீங்க வரப்போகிற எக்ஸாம் நினச்சி கொஞ்சம் வந்து படிக்க ஆரம்பிங்க அதுவும் இப்போயே படிக்க வேணா நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அப்போ பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்களை மாதிரி தான் எனக்கு எக்ஸாம்ஸ் யாருமே வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ மெஜாரிட்டி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலும் சரி இல்லை நம்ம கம்யூனிட்டா அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கஷ்டமாக கேட்டுருந்தாங்க எக்ஸாம் நல்லா பண்ணல ஓஎஸ் கஷ்டமாக இருந்துச்சு ப்ராப்ளட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு டிஎஸ்பி கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் உங்கள மாதிரி தான் எல்லாருமே எனக்கு எக்ஸாம் நல்லா பண்ணல ஸோ அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுத்த கொஷின் கொஞ்சம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாஸ்வேர் சொல்லியிருந்தீங்க அதை வச்சு கூட நீங்கள் ரிலேட்டடாக எழுதியிருப்பீங்க ஸோ நம்ம கொஷின்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா நான் எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன் ப்ரீவியஸ் இயரில் உங்கள் சீனியர்ஸ்க்கு எல்லாமே கேட்டிருந்தாங்க இந்த டைம் கொஞ்சம் கொஷின் கஷ்டமாக கேட்குறேன்னா அதில் வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா இன்னப்பேன் வர போகிற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரிலேட்டிவ் கிரேடிங் ப்ரின்ஸிபல் இருக்குது ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து அறிவுள் சான்சஸ் இல்லை இல்லை ஸோ நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படியே பேப்பராக வெறும் பேப்பராக நீங்கள் கொடுக்கல ஸோ அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே மார்க்ஸ் போடுறது கிடையா இருக்காது ஸோ அதனால் நீங்கள் ரிலேட்டடாக வச்சு எழுதிருப்பீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் ஸோ நம்ம எழுதலை தான் மார்க்ஸ் கிடைக்காது ஸோ நீங்கள் எழுதிருக்கீங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் நீங்கள் அங்கே ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிருவீங்க யார் வந்து ஃபீல் பண்ணாங்க கொஸ்டின் கஷ்டமாக தான் எனக்கு இருந்துச்சு ஸோ யார் வந்து ஃபீல் பண்ணாங்க ஏன்னா இந்த டைம் எல்லா கொஸ்டினுமே கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க சப் டிவிஷன்ஸ் கொஸ்டின் தான் வருது ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சப் டிவிஷன்ஸ் ரிலேட்டடாக பார்க்க பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ராவலிங்கில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டிஸ்டர்ப் வர தான் செய்யும் நீங்கள் போகிற வழியில் ஆகலாம் இல்லை அந்த ரூட் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி உங்களை வேறு ரூட் போக சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட பைக்கில் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருங்க எந்த ரூட் போனாலும் நீங்கள் போக போகிற அந்த டெஸ்டினேஷன் அதாவது உங்கள் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக வரும் ஸோ அதனால் யார் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ண பாருங்கள் மதியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் சரியர் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க ஈஸியாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க காலையில் எக்ஸாம் இனிமேல் ஃபோர்த்து செமஸ்டர் பேப்பர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஸோ எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணி ப்ரிவியஸர் கொஸ்டினை கொஞ்சம் நிறையா ரெஃபர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே கொஸ்டின்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு கொஷின் இருக்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அதே மாதிரி சப் டிவிஷன்ஸ் கொஸ்டினில் மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறாங்க ஸோ அப்படிங்கிறப்போ யார் வந்து ஃபீல் பண்ணிங்க வரப்போகிற எக்ஸாம்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் வரப்போகிற எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்கிறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ நான் வந்து யார் ஃபீல் பண்ணாயங்க ஸோ எல்லாருமே இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால யாரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம மட்டும் தான் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சென்ட்ரெர் டெக்னாலஜி தமிழரும் தொழில்நுட்பமும் அதுக்குரிய பேப்பருக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கும் ஸோ மெஜாரிட்டியாக இப்போயும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அஞ்சு யூனிட்டையுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துருங்க ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இன்றைக்கி உட்காந்து அதை பார்த்துருங்க பேலன்ஸ் இருக்க ஃபோர் யூனிட்ஸை நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது மதியானத்துக்குள்ளே அந்த ரெண்டு யூனிட்டும் அதுக்கப்புறம் ஈவினிங்குள்ளே ரெண்டு யூனிட் பார்த்துட்டு ஸோ இந்த அஞ்சு யூட்ஸ்ட்டு டிரைவேஸ் பண்ணிடுங்க மெஜாரிட்டியாக நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கிறப்பவே அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ரெண்டு லைன் வந்து கம்பராமாயணமோ ஆமாயிரமோ சில பதிக்கிறமோ பாட்டை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ப்ரெசென்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இப்பவே யோசிச்சு வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டினுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி அலாட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தமிழ் இல்லைனிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் டைம் இருக்கும் இங்கிலீஷ் எழுதினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவு வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணால் தான் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டை இப்போவே யோசிச்சு வச்சுக்கோங்க எந்த கொஷின் படித்தாலும் சரி அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லா கொஷினுக்குமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க சப்கேட்டிங்ஸ் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அவங்க சப்கேட்டிங்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் அந்த கட்டிங்க்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறத நீங்களா வந்து ஜென்ரேட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் ட்ராவல் இருக்கப்போ அந்த டயர் பஞ்சர் ஆனாலும் இல்லாட்டி உங்கள் ரூட்டை சேஞ்ச் பண்ணாலோ நீங்கள் வந்து கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சி உங்களால் போக முடியும் அந்த டயரை உங்களால் பஞ்சர் பார்த்து சரியான ரூட்டுக்கு உங்களால் போக முடியும் உங்களை டெஸ்டினேஷனை அடைய முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக நல்ல மார்க் தான் வரும் ஸோ நல்லா தான் எக்ஸாம் பண்ணியிருக்கீங்க ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க ஸோ அப்கமிங் வர போகிற எக்ஸாம்ஸும் நல்லா தான் பண்ணுவீங்க ஸோ இந்த எக்ஸாம் நினைச்சிட்டே ஃபீல் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு தாட் வச்சுக்காய்ங்க ஈஸியாக வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இருந்தாலும் சப் டிவிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அப்கமிங்களில் போகிற எக்ஸாம்ஸ்க்கு நல்லா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்